ஹாய், ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லலாம். ஸோ யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்னை நம்பி ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வந்துருக்கீங்க, ஒரு 1000 பேர் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுறீங்க. இது ஒரு சின்ன மைல்கள் தான், பட் இருந்தாலும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஒரு 1000 பேர் என்னை பின்தொடருக்கா என்னை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னும் போது, ஸோ இந்த 1000 10,000 ஆகணும்னு ஒரு ஆசை. ஸோ அதெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்டே அந்த கட்டிங் மிஷின், ஜாயின் மிஷின் இருக்கிறதுனால நம்ம ஒரு ஃப்ரேம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நான் இதுக்கு மாதிரி ஒரு வீடியோ போடுறேன் இந்த பிஸ்னஸ் பற்றி. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1K வியூஸ் மேலே போகுது, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப்பு இல்லைன்னா அதை பற்றி எதனா தெரிஞ்சுன்னா நான் கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஷூராக ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த குதிரை தான் நான் ஃப்ரேம் பண்ண போகிறேன். ஸோ இது எவ்வளோ சீக்கிரம் இந்த ஃப்ரேம் பண்ண போகிறேன்னு பாருங்க நீங்கள், எவ்வளோ ஈஸியாக. வாங்க வீடியோ கூட போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் எவ்வளோ ஈஸியாக வந்து ஃப்ரேம் கட் பண்ணுங்க. இப்போ ஜாயின் பண்ண போறேன். ரொம்ப சுலபமாகவே கட்டிங்கு ஜாயிண்ட் அடிச்சாச்சு. ஸோ சிம்பிள் அந்த மிஷின் இருக்கிறதுனால எவ்வளோ யூஸ்ஃபுல் பாருங்கள். ஸோ இது ஃபுல் கம்ப்ளீட் பண்ணி காட்டுறேன். இப்போ கிளாஸ் கட் பண்ணலாம். ஸோ காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 மினிட்ஸ் 50 அதான் 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. ஸோ நான் வீடியோ பேசி அப்புறமா அதை ஒர்க் பண்ணதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு
ஒர்க் பண்ணது மேபி ஒரு தெரிஞ்சு ஒரு 4 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் தான் இருக்கும். ஸோ நான் பேசி பண்ணதுனால ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. ஸோ இவ்வளோ சிம்பிளாக தான் இந்த வேலை இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா வந்து டிஃப்ரெண்ட்ஸ்னால் என்னடா ஃப்ரேம் பண்ணுறது என்ன டிஃப்ரெண்ட்ஸ்னால், இதில் வந்து வித்தவுட் கிளாஸ் பண்ணோம், மேட் ஃபினிஷ் ப்ரிண்ட் பண்ணோம், அப்புறம் பாக்ஸ் டைப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸட்ரா இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக ஒரு ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்தேன். ஸோ இதை பார்த்து உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், நீங்கள் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கண்டிப்பாக. ஸோ இந்த வீடியோக்காக லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய் பாய், லவ் யூ.